பிரார்த்தமா இருக்கு. என்னுடைய பெயர் விளக்கும். எந்த நாட்டை சேர்ந்தவன்? மாநில பிரபியா, தெய்வ பிரபியா. எப்படி வந்து வருகின்றேன்? என்னுடைய கணவர் யாரு? குழந்தை இருக்குதா இல்லையா?
பெயர் என்ன தெரியுமா? சொல்லுமா. இந்த உலகம் பிறக்க உமையவன் நான் பிறந்தேன். ஐலேண்ட் ஓட்டாண்டிக்கு கழுவி கழுவி ஊத்துறேன். அந்த போற பாட்டி முன்னாடி போகுது பாரு. அந்த பாட்டி நீ அவுத்து அவுத்து பழக்க மாட்டேன். உலகம் பிறக்க உமையவன் நான் பிறந்தேன். எப்படி பிறந்தேன்? எப்படி மாறாய் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய பூலாக மட்டப்பட்டது நீர்மயமாக இருக்கிறது. அப்படி நீர்மயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மலைக்கு ஒரு ஆண்களை தெற்கை பெண் அலை என்று சொல்லக்கூடிய அலைகளாகப்பட்டது ஒன்றாக சேரக்கூடிய நேரம் ஓம் ஓம் என்று சொல்லக்கூடிய வாசியிலிருந்து ஒரு பெருத்து கம்பம் ஆகப்பட்டது வளர்ந்ததா? அப்படி வளர்க்கக்கூடிய நேரம் அந்த பெருத்து கம்பத்திலிருந்து ஓம் என்று சொல்லக்கூடிய கம்பத்திலிருந்து நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? ஓங்கார காளியாக அவதரித்தேன். பெருத்த உருவம், பெருத்த சடை, ஓரை பல்லு, நெற்றி கண்ணு, இவருடைய கரத்திலே வாழ் வேல் சூளம் ஆயுதம் பம்பை உடுக்கு சாட்டை என்று சொல்லக்கூடிய எத்தனை ஆயுதத்தோடு அந்த மணல் மேட்டில் பிறக்கிறேன். அப்படி மணல் மேட்டில் பிறந்து என்னை பார்க்கக்கூடிய நேரம் பெருத்த உருவத்தோடு இருக்கிறேன்னு எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? காமமாகப்பட்டது அதிகமாகிவிட்டது உங்களுக்கு. அப்படி காமம் அதிகமான உடனே தனக்கென்று ஒரு ஆண் துணை வேண்டும். இந்த துணை இல்லை என்றால் ஒரு பெண் ஆகப்பட்டால் வாழ முடியாது என்று சொல்லி நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த மணலை மூன்றாக பிரித்தேன். பிரித்து மூன்றாக பிரித்து முதல் பாகத்திற்கு உருவத்தை செய்து தீர்த்தத்தை தெளித்து கரத்தில் இருக்கக்கூடிய பிரம்ப கோளால் தட்டி எழுப்புகின்றேன். நான் தான் எனக்கு ஆண் துணை வர வேண்டும், எழுந்து வாங்க சாமி என்று தட்டி எழுப்புறேன். அப்படி பிரம்ப கோளால் தட்டி எழுப்பக்கூடிய நேரம் அவர் என்னவென்று எழுந்தார் தெரியுமா? அம்மா என்று எழுந்து விட்டார். இது தனக்கு பிள்ளை ஆகிவிட்டது என்று சொல்லி அடித்தேன். அரச மரத்தில் வைத்து விட்டேன். இரண்டாவது முறையாக உருவத்தை செய்து தீர்த்தத்தை தெளித்து பிரம்ப கோளால் தட்டி எழுப்புகின்றேன். நாதா எழுந்து வாங்க சாமி என்று எழுப்பக்கூடிய நேரம் அந்த உருவமாகப்பட்டது தங்கா என்று எழுந்து விட்டார். ஓ தங்கா என்று. இவர் அண்ணன் ஆகிவிட்டார் என்று சொல்லி அப்புறப்படுத்தி விட்டு மணல் பாகத்தை பார்க்கக்கூடிய நேரம் இது ஒரு குளவிக்கல்லை போல உருண்டு உருண்டு ஓடிக்கொண்டிருக்கு. இப்பேற்பட்ட உருவத்தை செய்தால் ஆண் துணை வருவாரா என்று சொல்லி உருவத்தை செய்து தீர்த்தத்தை தெளித்து பிரம்ம கோளால் தட்டக்கூடிய நேரம் பெண்ணே என்று எழுந்தார். அப்படி எழக்கூடியவர் எப்படி எழுகிறார் தெரியுமா? அன்னத்துக்கும் பிண்டத்துக்கு நிற்கிறாரு, பெருத்த உருவத்தோடு நிற்கிறாரு. அவர் உருவத்தை பார்த்த உடனே சாட்சாத் எம்பெருமான ஒப்பனை செய்து பாரு, இவர் பார்த்து அவர் உருவத்தை பார்த்து எங்க அண்ணா பயந்து ஓடுறாரு. அவரை பார்த்து என்னுடைய அண்ணார் பயந்து ஓடுறாரு. என்னை பார்த்து இந்த பரம கடவுள் பயந்து ஓடுறாரு. உன்னிடத்திலே நான் கணவன் ஆக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு சீதனம் கொடுக்கணும். உன்னை நான் கல்யாணம் பண்ணுன்னா எனக்கு சீதனம் கூட போக முடியுமா? அப்படி சீதனம் கொடுத்தா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் முடியாதுன்னு சொல்றாரு. அப்பொழுது நினைக்கிறேன் என்ன சேதனம் வேண்டும் கேளுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க கேட்டீங்க. ஆமா, அப்படி சொல்லிய உடனே அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இடத்துல இருக்குது பாரு நெற்றிக்கண்ணு, இந்த நெற்றிக்கண்ணு எனக்கு பறித்து கொடுத்ததை உண்டு, ஆனால் உனக்கு நான் கணவரா இருக்கிறேன், எல்லாம் முடியாது. அது நெற்றிக்கண்ணு கொடுத்தா கணவரா இருக்கேன். ஆமா, அப்படி சொல்லிய உடனே நினைத்து பார்த்தேன், எனக்கு ஆண் துணை வேண்டும், என்னிடத்துல இருந்தால் என்ன நெற்றிக்கண்ணு, கணவர் இடத்துல இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி நெற்றிக்கண்ணை பறித்தேன், கணவருக்கு கொடுத்தேன். கணவருக்கு கொடுத்த உடனே கண்ணை பொருத்திக்கினாரு. பொருத்திய உடனே என்ன செய்தார் தெரியுமா? என்னை நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்து, எரிக்கண்ணை திறந்து பார்த்து என்னை எரித்து சாம்பல் ஆக்கிட்டாரு. உங்களை உடனே சாகடிச்சிட்டாங்களா? ஆமா. ஏன்? காரணம் இருக்கக்கூடிய உருவம் அகோர உருவம். ஆமா, இந்த அகோர உருவத்தோடு ஒரு ஆணாகப்பட்டவர் ஒரு பெண்ணிடத்துல சேர முடியாது. ஆனா அதுவும் இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து அவரை விட வயதுல பெரியவன். ஆமா, வயதுல நான் பெரியவன். ஒரு வயது அதிகமான பெண்ணை ஒரு வயது இளம் வயதா இருக்கக்கூடிய ஆண்மகன் திருமணம் செய்யக்கூடாது. உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. அதற்காக நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தால் என்னை எரித்து சாம்பல் ஆக்கி விட்டார். பழம் நல்லா இருக்குதா, காய் நல்லா இருக்குதா, போய் போய் பெருசா பிடிச்சிக்கிறது.
அப்படி இருந்தாலும் தன்னை விட வயது கம்மியா இருக்குன்னு சொல்லி என்னை எரித்து சாம்பலாக்கி விட்டாரு. என்னை எரித்து சாம்பலாக்கி மறுபடியும் எங்க பிறக்க வைக்கிறாரு? கணவருக்கு நெற்றி கண்ணை கொடுத்தேன் இல்லையா, அவருக்கு என்ன பேர் தெரியுமா? முக்கரன் தனக்கு பாரி மூச்சுகனை ஈன்ற ரூபி தக்கனுக்கு செல்வியாக நான் பிறக்கிறேன். தக்கனுக்கும் தரணிக்கும் தாட்சாணியாக பிறக்கிறேன். அப்படி தாட்சாணியாக பிறந்து அந்த தாட்சாணியும் அதே பரம கடவுள் தான் மாலை இடுறாரு. அப்படி மாலை இட்டு தக்கனுடைய வேள்வி அழிப்பதற்காக அங்க அந்த யாகத்துல இறங்கி மடிஞ்ச கணவருடைய உயிரை காப்பாத்துன்னு ஆமா விரிவா சொல்லி மன போயினே இருக்கு, போயினே இருக்கும். கணவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்திலையும் தட்சகனுடைய யாகத்தில் விழுந்து மடிந்தேன். ஆகட்டும், மறுபடியும் எங்க பிறக்க வைக்கிறாரு சொல்லட்டுமா? சொல்லுங்க. மற்றொருவருடைய வயிற்றிலே பிறக்க வைப்பது, எத்தனை பிறவி எடுத்தாலும் இதே பரம கடவுளே தான் மாலையிடுவது. வேற யாரையும் மாலையிடுவது கிடையாது. அப்படி இருந்தாலும் இப்படி பார்வதியாக பரம கடவுள் இடத்திலே இடபாகத்திலே சரிபாகமாக விட்டு வருகிறேன். விட்டு வரக்கூடிய நேரம் எனக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எத்தனைமா? உலகத்தில் இருக்கப்பட்ட பிள்ளைகள் அத்தனை என்னுடைய பிள்ளைகளே எல்லாமே. ஆமா, பூரா பிள்ளைங்களே. அம்மா இந்த லாட்டியா? ஆமா எமுட்டியா அம்மா, இந்த லாட்டியா எப்படி பேச்சு போட்டுக்குவா? ஏன் இவ்வளவு பேர் உருத்தலாம் கூடவா? ஆமா சரி அம்மா. எத்தனை குழந்தையாக இருந்தாலும் தனக்கு நிற்கக்கூடிய குழந்தை நான்கு குழந்தைகள். ஆசிக்காக பெற்றெடுத்து குழந்தை விநாயக பெருமான், அழகுக்காக பெற்றெடுத்து குழந்தை முருக பெருமான், என் தந்தையாராகி தக்கனாக விளங்கக்கூடிய தக்கனுடைய வேள்வி அழிக்க வேண்டும் என்று சொல்லி நெற்றி வேர்வியிலே பிறந்த அகோர வீரபத்திரன், ஆமா அரிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய நான்கு குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை ஒன்று உண்டு, ரதிதேவி என்று சொல்லக்கூடிய பெண் குழந்தை, ஆரோக்கியபுரத்தை அளக்கூடிய மன்மதனுக்கு கொடுத்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இத்தனை குழந்தைகள் பெற்றெடுத்தேன், இத்தனை குழந்தைகளுக்கும் என்னுடைய சனத்தால் நான் பால் கொடுத்து வளர்க்க கிடையாது. பால் வரலையா? நான் வளர்த்தது முழுவதுமாக பிள்ளைகளுக்கு வளர்த்தது முழுவதுமாக ஞான பாலை ஊட்டி வளர்த்தேன். அதனால் இன்று வரையிலும் திருவண்ணாமலையில பார்த்தால் அன்னைக்கு இப்படி வைப்பாங்க. அப்படி ஞான பாலை ஊட்டி வளர்த்தபடியினால் இன்று வரையில எனக்கு என்ன பேர் தெரியுமா? உண்ணாமலை அம்மன். உண்ணாமலை அம்மன். ஆமா
மானும் மடவையும் தரித்து மான் மடு சோளம் கபாலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுதத்தோட கையில மலை மேட்டில் அமர்ந்திருக்கிறீங்களே உங்களுடைய மனைவி பார்வதி வர வேண்டும் என்று சொல்லி உடனே உங்களுடைய பாதத்திலே விழ வேண்டும் என்று சொல்லி உங்களிடத்துல எப்படி நான் வந்திருக்கிறேன் ஐயா மான் மடு சோழ Arvadi, that money can save me.